அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மலைக்கல்லன் முதல் மதுரை மற்றும் சுந்தரபாண்டியன் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களிலே நமது இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் கையிலே நெற்கைதரை வைத்துக் கொண்டு இவர் என்ன பாடலை சொல்லப் போகிறார் என்று பார்க்கிறீர்களா? மிக அருமையான ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாக மக்கள் திலகம் அவர்கள் முதல் முதலில் தயார் செய்த படம், எந்த படம்? நாடோடி மன்னன். இந்த நாடோடி மன்னன் திரைப்படத்திலே இருந்து நாம் இந்த நெற்பயிரை சம்பந்தமான ஒரு பாடலை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். அருமையான இந்த பாடல் நமது இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் ஐயா அவர்களும் பானுமதி அவர்களும் பாடியிருப்பார்கள். பார்ப்போமா என்ன பாடல். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி, கம்மா கரையை ஒசத்தி கட்டி கருப்பு கரும்பு கொள்ளையில் வைக்கால் வெட்டி. அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை நாம் பார்த்து ரசிப்போமா. காடு வேளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. காடு வேளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. மண்ணு பொழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகை வெட்டி, மண்ணு பொழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகை வெட்டி. மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும், மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும். வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்ட துயரினி மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். அவர் பட்ட துயரினி மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். காடு வளைஞ்சன்னு நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். காடு வேளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. எடிய செல்வங்கள் வேற இடத்தில் சேர்வதனால் வரும் கொள்ளையடி. இனம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நேரையாது சிந்திச்சு முன்னேற வேணுமடி. வாடிக்கையாய் வரும் துன்பங்களை இன்னும் நீடிக்க செய்வது மோசமன்றோ. இருள் மூடி கிடந்த மனமு வெளுத்தது சேரிக்கும் இன்பம் திரும்பும் அடி, இனி சேரிக்கும் இன்பம் திரும்பும் அடி. காடு வளைஞ்சன்னு நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். எப்படி பாத்தீங்களா, எப்படி பாத்தீங்களா, இவ்வளவு அருமையா இருக்குது இந்த பாடல். விவசாயிகளுடைய உழைப்பை அங்க வந்து நம்ம அறிஞ்சுக்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அந்த உணவுப் பொருளை நாம் ஒரு சதவீதம் கூட வீணாக்க கூடாது என்பதை இங்க நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இந்த படத்திலே மக்கள் தலைவருடைய தயாரிப்பு ஒரு பாடல் எழுதுவதற்கு
நமது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு பாடலை எழுதி கொடுக்க அந்த பாடலை மக்கள் திலகத்திடம் சமர்ப்பிக்கிறார்கள். மக்கள் திலகமும் பார்த்துட்டு கண்ணதாசன் அவர்களிடம் கொடுக்கறாங்க, பாருங்க இந்த பாடல் அப்படின்னு. அவர் மெட்டு போட்டு பாக்குறாரு, ரொம்ப அருமையா இருக்குது, இதே பாடல படத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பாடல் தெரியுமா? அருமையான சரித்திர புகழ் வாய்ந்த காவிய பாடல் அது. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த தூங்கி வேஸ்ட் ஆகுறத நம்ம அடியோட மறக்கணும்ன்றதுக்கு அனைத்து சிறு குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நம்ம இது ஒரு பாடமாகவே நம்ம வந்து கொடுக்கலாம் என்பதை இங்கே பதிவு செய்து, ஐயா அவர்கள் மிக பிரமாதமாக இந்த பாடலை பாடியிருப்பார், புரட்சி நடிகரும் மிக அருமையாக இதை நடித்திருப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே அந்த பாடலை பார்த்து இப்ப வாசிப்போமா? தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் தூங்கேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரந்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டமும் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டமும் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழுத்து கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். படைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. இந்த திரைப்படத்துல நடிகை சரோஜா தேவி அறிமுகப்படுத்தப்பட்ட படம் நாடோடி மன்னன். அப்ப வந்து ரொம்ப சின்ன வயசு, கடைசியில் வருவாங்க சரோஜா தேவி. அந்த பாடல் காட்சி வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதில் ஒரு பகுதி வந்து கலர், முதல் முதல்ல கலரில் வேற எடுத்த பாடல். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த
காவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு காதல் பாடல் ரொம்ப நிறைய பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட பாடல் இந்த பாடலை நாம் பார்த்து ரசிப்போமா காவிய கலையே ஓவியமே